மாவட்ட மாலையில் இனி சில செய்திகளை அடுத்தடுத்து பார்க்கலாம். கொடைக்கானலில் மழை மேகங்கள் சூழ நிலவும் குளுகுளு காலநிலையை சுற்றுலா பயணிகள் வெகுவாக அனுபவித்து வருகின்றனர். கொடைக்கானல் மலைப்பகுதிகளில் மழை மேக கூட்டங்கள் சூழும் காலநிலைக்கு மாறியுள்ளது. இதனால் நாள் முழுவதும் குளுகுளு என காலநிலை நிலவுகிறது. வார இறுதி நாள் என்பதால் கேரளா, கர்நாடகா உள்ளிட்ட பகுதிகளில் இருந்து வந்திருந்த சுற்றுலா பயணிகள் பள்ளத்தாக்குகளில் உரசி செல்லும் மேக கூட்டங்களை கண்டு மகிழ்கின்றனர். தென்காசி மாவட்டம் சங்கரன்கோவில் பூச்சந்தையில் மல்லிகைப்பூ 1 கிலோ 2000 ரூபாய்க்கு விற்பனையானதால் விவசாயிகள் மகிழ்ச்சியடைந்துள்ளனர். பனிப்பொழிவால் பூக்களின் வரத்து குறைந்திருப்பதாலும் திருமணம் உள்ளிட்ட சுப முகூர்த்தங்களால் தேவை அதிகரித்திருப்பதுமே மல்லிகைப்பூவின் விலை உயர காரணமாக கூறப்படுகிறது. திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோவிலில் மோப்பநாய் மற்றும் வெடிகுண்டு நிபுணர்கள் சோதனை மேற்கொண்டனர். அருணாச்சலேஸ்வரர் திருக்கோவிலில் திருக்கார்த்திகை தீப திருவிழா நாளை காலை கொடியேற்றத்துடன் தொடங்கவுள்ளது. இதனால் பாதுகாப்பு கருதி திருவண்ணாமலை ரயில் நிலையம், மத்திய பேருந்து நிலையம் உள்ளிட்ட நகரின் முக்கிய பகுதிகள் மற்றும் அருணாச்சலேஸ்வரர் திருக்கோவிலில் சுமார் 40-க்கும் மேற்பட்ட வெடிகுண்டு கண்டறியும் நிபுணர்கள் சோதனை மேற்கொண்டனர். திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோவிலில் சுப்பிரமணியர் தேர் வெள்ளோட்டம் நடைபெற்றது. அக்னி தலமாக போற்றப்படும் திருவண்ணாமலையில் கார்த்திகை தீப திருவிழா நாளை கொடியேற்றத்துடன் தொடங்குகிறது. தொடர்ந்து 10 நாட்கள் உற்சவ மூர்த்திகளின் வீதி உலா நடைபெறவுள்ளது. தீப திருவிழாவின் 7வது நாளில் விநாயகர் தேர், சுப்பிரமணியர் தேர் உள்ளிட்ட 5 தேர்கள் மாட வீதிகளில் உலா வருவது வழக்கம். இந்நிலையில் புதுப்பிக்கப்பட்ட சுப்பிரமணிய தேரின் உறுதித்தன்மையை சோதிக்க வெள்ளோட்டம் நடைபெற்றது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு அண்ணாமலையாருக்கு அரோகரா என பக்தி முழக்கங்களை எழுப்பி தேரை வடம் பிடித்து இழுத்தனர். நீர்பிடிப்பு பகுதிகளில் மழை காரணமாக தமிழக எல்லையான பிலிகுண்டுலுவிற்கு நீர்வரத்து அதிகரித்துள்ளது. பிலிகுண்டுலுவிற்கு நீர்வரத்து வினாடிக்கு 14,000 கன அடியிலிருந்து 16,000 கன அடியாக அதிகரித்துள்ளது. இதனால் ஒகேனக்கல் பிரதான அருவி, 5 அருவி, சினி அருவிகளில் தண்ணீர் ஆர்ப்பரித்து கொட்டி பார்ப்பதற்கே ரம்மியமாக காட்சியளிக்கிறது. அரியலூர் மாவட்டத்தில் அரசு உயர்நிலைப் பள்ளி அளவிலான கலை திருவிழா போட்டிகள் தொடங்கியுள்ளன. அரியலூர் மாவட்டத்தில் 6 முதல் 12வது வகுப்பு வரை பயிலும் மாணவ மாணவிகளுக்கு ஓவியப் போட்டி, கட்டுரை போட்டி, நடனம் உள்ளிட்ட 32 வகையான போட்டிகள் தொடங்கியுள்ளன. இதில் செந்துறை அருகே உள்ள சோழன்குடிக்காடு அரசு உயர்நிலைப் பள்ளி மாணவ மாணவிகள் பல்வேறு போட்டிகளில் பங்கேற்று தங்கள் திறமைகளை வெளிப்படுத்தினர். போட்டியில் வெற்றி பெறும் மாணவருக்கு கலையரசன் விருதும் மாணவிக்கு கலையரசி விருதும் வழங்கப்படவுள்ளது. நீலகிரி மாவட்டம் தாய் சோலை சுற்றுவட்டார பகுதிகளில் கரடிகளை நடமாட்டம் அதிகரித்து வருவதாக அப்பகுதி மக்கள் கூறுகின்றனர். உணவு மற்றும் தண்ணீர் தேடி வனப்பகுதியிலிருந்து வெளியே வரும் கரடிகள் அவ்வப்போது குடியிருப்பு பகுதிக்கு அருகே வந்து செல்கின்றன. இந்நிலையில் தாய்ச்சோலை பகுதியில் உள்ள முக்கிய சாலையில் பெரிய கரடி ஒன்று சாலையை கடந்து சென்றது. வாகனங்கள் வந்ததால் வேகமாக ஓடிய கரடியை வாகன ஓட்டிகள் சிலர் படம் பிடித்துள்ளனர். சேலம் மாவட்டம் ஓமலூர் சுற்றுவட்டார பகுதிகளில் தொடர் மழை காரணமாக செங்கல் உற்பத்தி பாதிக்கப்பட்டுள்ளது. காடையாம்பட்டி பகுதிகளில் கிடைக்கும் செம்மண்ணை கொண்டு சுற்றியிருக்கும் 67 கிராமங்களில் 500-க்கும் மேற்பட்ட செங்கல் சூளைகள் இயங்குகின்றன. இந்நிலையில் மழை காரணமாக சூளைகளில் செங்கலை வேக வைக்க முடியாமல் உற்பத்தி பணிகள் பாதிக்கப்பட்டுள்ளன. இதனால் செங்கல் விலை உயர வாய்ப்புள்ளதாக கட்டுமான தொழிலாளர்கள் தெரிவித்துள்ளனர்.
பழனி முருகன் கோவிலில் உண்டியல் காணிக்கை மூலம் 3 கோடி ரூபாய் பணம் கிடைத்துள்ளது என கோவில் நிர்வாகம் தெரிவித்துள்ளது. 2 நாட்களாக பழனி முருகன் கோவிலில் உண்டியல் காணிக்கைகளை எண்ணும் பணி நடைபெற்றது. இதில் மொத்தம் 3,20,654 ரூபாய் பணமும், 990 கிராம் தங்கமும், 19 கிலோ 379 கிராம் வெள்ளியும் கிடைத்திருக்கிறது என கோவில் நிர்வாகம் தெரிவித்துள்ளது. முட்டை கொள்முதல் விலை 2 நாட்களில் 10 காசுகள் விலை உயர்ந்துள்ளது. நாமக்கல்லில் நடைபெற்ற தேசிய முட்டை ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் முட்டை ஒன்றின் பண்ணை கொள்முதல் விலை 5.40 ரூபாயில் இருந்து 5.45 ரூபாயாக விலை நிர்ணயம் செய்யப்பட்டது. வட மாநிலங்களில் முட்டை நுகர்வு அதிகரிப்பு, கத்தார் உலகக்கோப்பை கால்பந்து போட்டியால் முட்டைகள் ஏற்றுமதி அதிகரித்தது உள்ளிட்ட காரணங்களால் தேவை உயர்ந்துள்ளதாக கோழி பண்ணையாளர்கள் தெரிவிக்கின்றனர். வேலூர் மாவட்டம் குடியாத்தத்தில் 2 வாரங்களுக்கு முன்பு கட்டப்பட்ட பாலத்தில் உடைப்பு ஏற்பட்டிருப்பதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். பாலகங்காதர திலகர் தெருவில் சட்டமன்ற உறுப்பினரின் நிதி ஒதுக்கீட்டில் 5 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் கடந்த 15 நாட்களுக்கு முன்பு கழிவுநீர் கால்வாய்க்கு மேல் சிறிய பாலம் ஒன்று கட்டப்பட்டது. தற்போது பாலத்தின் மீது உடைப்பு ஏற்பட்டுள்ளதால் அப்பகுதி மக்கள் அதிர்ச்சியடைந்துள்ளனர். இதுகுறித்து குடியாத்தம் நகராட்சி ஆணையரை தொடர்பு கொண்டு கேட்டபோது பாலத்தில் கனரக வாகனம் சென்றதால் உடைப்பு ஏற்பட்டிருப்பதாகவும் விரைவில் சரி செய்யப்படும் என்றும் தெரிவித்தார். கிருஷ்ணகிரி மாவட்டம் ஒசூர் அருகே தனியார் பள்ளியில் தாத்தா பாட்டி தினம் கொண்டாடப்பட்டது. மதகொண்ட பள்ளியில் உள்ள தனியார் பள்ளியில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் மாணவ மாணவிகளின் தாத்தாக்களும் பாட்டிகளும் வந்திருந்தனர். அவர்களுடன் ஆடல் பாடல் நிகழ்ச்சிகளும், பாரம்பரியம் குறித்த உரையாடல், விளையாட்டுப் போட்டிகள் உள்ளிட்ட பல்வேறு நிகழ்ச்சிகளும் நடத்தப்பட்டன. இறுதியில் மாணவர்கள் தங்களின் தாத்தா பாட்டிக்கு பாத பூஜை செய்து ஆசி பெற்றனர். கோகுல்ராஜ் கொலை வழக்கில் பிறல் சாட்சியாக மாறிய சுவாத்தியின் வீட்டிற்கு காவல்துறையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர். சேலம் மாவட்டம் ஓமலூரைச் சேர்ந்த பொறியியல் பட்டதாரி கோகுல்ராஜ் கொலை வழக்கில் முக்கிய சாட்சியாக உள்ள சுவாத்தியிடம் நேற்று உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் விசாரணை நடத்தப்பட்டது. தொடர்ந்து அவருக்கு போலீஸ் பாதுகாப்பு வழங்க நீதிமன்றம் உத்தரவிட்டது. இதையடுத்து வளையப்பட்டியில் உள்ள சுவாத்தியின் வீட்டிற்கு காவல்துறையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர். ராமநாதபுரம் மாவட்டம் முதுகுளத்தூர் அருகே அரசு பேருந்தை வழிமறித்து அட்டகாசம் செய்த இளைஞர் மீது நடவடிக்கை எடுக்க ஓட்டுநர் வலியுறுத்தியுள்ளார். திங்கட்கிழமை பரமக்குடியிலிருந்து முதுகுளத்தூரை நோக்கிச் சென்ற பேருந்தில் ஏறிய கல்லூரி மாணவர்கள் படியில் பயணித்தனர். அவர்களை கண்டித்த ஓட்டுநர் தேவபிரபுவுடன் மாணவர்கள் தகராறில் ஈடுபட்ட நிலையில் காவல்துறையினர் வந்து சமாதானம் செய்து அனுப்பி வைத்தனர். பின்னர் இதேபோல வியாழக்கிழமை இருசக்கர வாகனத்தில் சென்ற இளைஞர் ஒருவர் பேருந்துக்கு இடையூறாக வாகனத்தை ஓட்டியுள்ளார். இதனால் மனமுடைந்த தேவபிரபு உரிய நடவடிக்கை எடுத்தால்தான் இளைஞர்களின் அட்டகாசம் குறையும் என சமூக வலைதளங்களில் வேதனையுடன் பதிவிட்டுள்ளார். சீர்காழி அருகே ஆதார் அட்டை கிடைக்காமல் 10ஆம் வகுப்பு தேர்வு எழுத முடியாத மாணவனின் நிலை குறித்து புதிய தலைமுறை வெளியிட்ட செய்தியால் மாணவனுக்கு ஆதார் அட்டை கிடைத்துள்ளது. மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி அடுத்த கூழையார் மீனவ கிராமத்தைச் சேர்ந்த சிவக்குமார் நாகவல்லி தம்பதியர் தனது மகனுக்கு ஆதார் அட்டை பெற 7 ஆண்டுகளாக முயற்சி செய்து வந்தனர். மகன் மாதேஷ் தற்போது 10ஆம் வகுப்பு பயின்று வரும் நிலையில் ஆதார் இல்லாததால் தேர்வு எழுத முடியாத சூழல் இருப்பது குறித்து செய்தி வெளியிடப்பட்டது. இந்நிலையில் மாவட்ட நிர்வாகத்தின் நேரடி தலையீட்டுக்கு பிறகு பெங்களூருவில் உள்ள ஆதார் மைய உதவியுடன் மாணவனுக்கு ஆதார் கிடைத்துள்ளது. இதனால் மாணவன் மாதேஷின் பெற்றோர் புதிய தலைமுறைக்கு நன்றி தெரிவித்துள்ளனர். ஐயப்பன் கோவில் சீசன் என்பதால் சேலம் மாவட்டம் ஓமலூர் வட்டாரத்தில் தேங்காய் விற்பனை அதிகரித்து விவசாயிகள் மகிழ்ச்சியடைந்துள்ளனர். ஓமலூர், தாரமங்கலம், காடையாம்பட்டி, கருப்பூர் ஆகிய வட்டார பகுதிகளில் தேங்காய் அதிகளவில் சாகுபடி செய்யப்படுகிறது. இந்த நிலையில் மழையால் வரத்து குறைவு, ஐயப்பன் கோவில் சீசன் உள்ளிட்ட காரணங்களால் தேங்காய் விலை அதிகரித்துள்ளது.
எனவே 23,000 விற்கப்பட்ட ஒரு டன் தேங்காய் தற்போது 5,000 ரூபாய் உயர்ந்து 28,000 விற்கப்படுகிறது. இதனால் விவசாயிகள் வியாபாரிகள் மகிழ்ச்சியடைந்துள்ளனர். இந்திய அரசியலமைப்பு தினத்தையொட்டி புதுச்சேரி தலைமைச் செயலகத்தில் தலைமைச் செயலாளர் தலைமையில் அதிகாரிகள் உறுதிமொழி ஏற்றுக்கொண்டனர். நாடு முழுவதும் கடந்த 2015 ஆண்டு முதல் நவம்பர் 26 தேதி அரசியலமைப்பு தினமாக கொண்டாடப்பட்டு வருகிறது. அந்த வகையில் பல்வேறு மாநிலங்களில் அம்பேத்கரை கௌரவிக்கும் வகையிலும் அரசியலமைப்பின் முக்கியத்துவத்தை எடுத்துரைக்கும் விதமாகவும் நிகழ்ச்சிகள் நடைபெற்றன. புதுச்சேரியில் தலைமைச் செயலாளர் ராஜீவ்வர்மா தலைமையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் அரசு உயரதிகாரிகள் பங்கேற்று அரசியலமைப்பை காக்க உறுதிமொழி எடுத்துக் கொண்டனர். நீலகிரி மாவட்ட ஆட்சியருக்கு வெடிகுண்டு மிரட்டல் விடுத்த டெல்லியைச் சேர்ந்த நபரை 4 மாதங்களுக்கு பிறகு காவலர்கள் கைது செய்துள்ளனர். நீலகிரி மாவட்ட ஆட்சியர் அம்ரித்திற்கு கடந்த ஜூலை மாதம் வெடிகுண்டு மிரட்டல் விடுத்து குறுஞ்செய்தி அனுப்பப்பட்டிருந்தது. இது தொடர்பாக விசாரணை மேற்கொண்ட காவலர்கள் டெல்லியைச் சேர்ந்த நிதின் சர்மா என்பவரை கைது செய்து சிறையில் அடைத்தனர். சென்னை அருகே தனியார் கல்லூரி பேருந்தில் மாணவியும் ஆசிரியையும் பரஸ்பரம் தாக்கிக் கொள்ளும் காணொலி வெளியாகி அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. செம்மஞ்சேரியில் இயங்கும் தனியார் கல்லூரிக்கு சொந்தமான பேருந்தில் மாணவிகள் பயணித்துள்ளனர். அதில் ஆசிரியை ஒருவரும் ஏறிய நிலையில் அவரிடம் மாணவி ஒருவர் அடையாள அட்டை கேட்டுள்ளார். இதனால் ஆவேசமடைந்த ஆசிரியை அந்த மாணவியை தாக்கியதாகவும் பதிலுக்கு அவரும் ஆசிரியை தாக்கியதாகவும் கூறப்படுகிறது. இது தொடர்பாக காணொலி வெளியாகி அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இருவர் மீதும் நடவடிக்கை எடுக்கப்படும் என கல்லூரி நிர்வாகம் தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சேலம் மாவட்ட நிர்வாகத்தின் சார்பில் ஓமலூர் அருகே நடைபெற்று வரும் மெகா வேலைவாய்ப்பு முகாமில் 50,000 பேர் பங்கேற்றுள்ளனர். முகாமில் ஒவ்வொரு நிறுவனத்தாரும் தங்களுக்கு தேவையான ஆட்களை நேர்முக தேர்வின் மூலமாக தேர்ந்தெடுத்து வருகின்றனர். முகாமில் தேர்வு செய்யப்படும் நபர்களுக்கு தமிழக தொழிலாளர் நலன் மற்றும் திறன் மேம்பாட்டுத்துறை அமைச்சர் கணேசன் பணி நியமன ஆணைகளை வழங்கவுள்ளார். சிவகங்கை மாவட்டம் காரைக்குடியில் நாளை நடைபெறவுள்ள காவலர் தேர்வுக்கான நடைமுறைகள் குறித்த விழிப்புணர்வு நிகழ்ச்சி மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் தலைமையில் நடைபெற்றது. தேர்வில் பின்பற்றுவதற்கான நடைமுறைகள் குறித்து மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் செந்தில்குமார் மற்றும் காவல் உதவி கண்காணிப்பாளர் ஸ்டாலின் IAS ஆகியோர் தலைமையில் விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடைபெற்றது. காரைக்குடி அழகப்பா பல்கலைக்கழக விழா அரங்கத்தில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் 800 மேற்பட்ட காவலர்கள் கலந்து கொண்டனர். ஈரோடு மாவட்டத்தில் சிறுமியை திருமணம் செய்த இளைஞர் கைது செய்யப்பட்டுள்ளார். 13 சிறுமிக்கு திருமணம் நடத்தப்பட்டதாக ஈரோடு மாவட்ட குழந்தைகள் நல அலுவலகத்திற்கு புகார் வந்துள்ளது. இது தொடர்பாக காவல்துறைக்கு தகவல் கிடைக்கவே அவர்கள் விசாரணை நடத்தி சிறுமியை திருமணம் செய்து கொண்ட பாரதி என்ற இளைஞரை கைது செய்தனர். அதேபோல சித்தராஜ் என்பவர் சிறுமியை பாலியல் வன்கொடுமை செய்த வழக்கில் போக்சோ சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டார். நாகை மாவட்டம் திருக்குவளை அருகே நடைபெற்ற கால்நடை மருத்துவ முகாமில் 100 மேற்பட்ட கால்நடைகளுக்கு சிகிச்சை அளிக்கப்பட்டது. மேல வாழக்கரையில் நடைபெற்ற சிறப்பு முகாமில் கால்நடைகளுக்கு தடுப்பூசி போடுதல், சிகிச்சை, செயற்கை கருவூட்டல் போன்ற சிகிச்சைகள் வழங்கப்பட்டன. கால்நடைகளை சிறப்பாக பராமரிக்கும் 5 உரிமையாளர்களுக்கு ஊராட்சி மன்ற தலைவர் பரிசுகளை வழங்கினார். மெரினா கடற்கரையில் அமைக்கப்பட்டுள்ள மாற்றுத்திறனாளிகளுக்கான சிறப்பு பாதையை தமிழக முதலமைச்சர் ஸ்டாலின் நாளை திறந்து வைக்கிறார். மெரினா கடலின் அழகை மாற்றுத்திறனாளிகள் கண்டு ரசிக்கும் வகையில் 1,09,00,000 ரூபாய் மதிப்பீட்டில் நிரந்தர பாதை அமைக்கப்பட்டுள்ளது. இந்த பாதையை நாளை முதலமைச்சர் ஸ்டாலின் திறந்து வைக்கிறார். கன்னியாகுமரி மாவட்டம் தேங்காய்பட்டணத்தில் விசைப்படகிலிருந்து தவறி விழுந்த கேரள மீனவர் காணாமல் போனது குறித்து காவலர்கள் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர்.
கடந்த 21ஆம் தேதி 16 மீனவர்கள் கடலில் மீன்பிடிக்கச் சென்றபோது திருவனந்தபுரம் பகுதியைச் சேர்ந்த மீனவர் சுனில் என்பவர் படகிலிருந்து தவறி விழுந்தார். அவரை சக மீனவர்கள் தேடியும் கிடைக்காததால் காவல் நிலையத்தில் புகார் அளிக்கப்பட்டுள்ளது. இதனைத் தொடர்ந்து காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். மதுரை மாவட்டம் திருப்பரங்குன்றம் பகுதியில் 200க்கும் அதிகமான ஏக்கர் பரப்பளவில் பயிரிடப்பட்ட மிளகாய் செடிகள் நோயால் அழியும் நிலையில் இருப்பதாக விவசாயிகள் வேதனை தெரிவிக்கின்றனர். ஏக்கருக்கு 3000 கிலோ வரை மிளகாய் எடுத்து வந்த செடிகள் நோய் தாக்கியுள்ளதால் 200 கிலோ கூட அளவிற்கு மிளகாய் கிடைப்பதில்லை என்றும் விவசாயிகள் வேதனை தெரிவிக்கின்றனர். நோய் பாதிப்பிற்கான காரணங்களை வேளாண் துறை அதிகாரிகள் ஆய்வு செய்து கண்டறிய வேண்டும் என்று விவசாயிகள் கோரிக்கை விடுக்கின்றனர். இது தொடர்பாக தோட்டக்கலைத்துறை அதிகாரிகளை தொடர்பு கொண்டபோது பூச்சி தாக்குதலில் இருந்து மிளகாய் செடிகளை பாதுகாக்க தேவையான மருந்துகள் பரிந்துரைக்கப்படும் என்று கூறியுள்ளனர். கோவையில் குட்கா கடத்தலில் ஈடுபட்ட 3 இளைஞர்கள் கைது செய்யப்பட்டனர். அவர்களிடமிருந்து சுமார் 350 கிலோ குட்கா பொருட்கள், ஒரு கார் ஆகியவை பறிமுதல் செய்யப்பட்டுள்ளன. இதேபோல நாமக்கல் அருகே உள்ள முதலைப்பட்டியில் தேசிய நெடுஞ்சாலை ஓரம் கேட்பாரற்று இருந்த காரை சோதனை செய்தபோது அதில் 200 கிலோ புகையிலை பொருட்கள் இருப்பது கண்டறியப்பட்டது. இதையடுத்து காரில் வைக்கப்பட்டிருந்த புகையிலை பொருட்களையும் கடத்தலுக்கு பயன்படுத்தப்பட்ட கார் ஆகியவற்றையும் கைப்பற்றியுள்ள காவலர்கள் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். கிருஷ்ணகிரி மாவட்டம் ஹோசூர் அருகே மின்கம்பியில் உரசியதில் டிப்பர் லாரி தீப்பிடித்து எரிந்தது. டாடா நிறுவனத்தில் பணிபுரியும் பணியாளர்களுக்கு நாங்கமங்கலம் ஊராட்சியில் வீடுகள் கட்டப்பட்டு வருகின்றன. இதற்காக டிப்பர் லாரியிலிருந்து ஜல்லியை கொட்டியபோது மின்கம்பி உரசியதில் லாரி தீப்பிடித்து எரிந்தது. நல்வாய்ப்பாக டிரைவர் கீழே குதித்து உயிர் தப்பினார். இது தொடர்பாக காவலர்கள் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புதூரில் சென்னை பெங்களூரு தேசிய நெடுஞ்சாலை நடுவே உள்ள இந்திராகாந்தி சிலையை அகற்ற முற்பட்டதால் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. ஸ்ரீபெரும்புதூர் ராஜீவ்காந்தி நினைவகம் எதிரே சென்னை பெங்களூரு தேசிய நெடுஞ்சாலையில் கடந்த 1988 ஆண்டு வைக்கப்பட்ட இந்திராகாந்தி சிலை தற்போது மேற்கொள்ளப்பட்டு வரும் சாலை விரிவாக்கப் பணிக்கு இடையூறாக இருந்தது. இதையடுத்து 100க்கும் மேற்பட்ட போலீஸ் பாதுகாப்புடன் இந்திராகாந்தி சிலையை நெடுஞ்சாலைத்துறையினர் அகற்ற முற்பட்டனர். ஆனால் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டதால் 2 நாட்களில் காங்கிரஸ் கட்சியினரே சிலையை அகற்றிவிடுவதாக கூறியதையடுத்து அம்முயற்சி கைவிடப்பட்டது. சென்னை தியாகராய நகரில் சாலை ஓரம் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த கார்களின் கண்ணாடிகளை அடித்து உடைத்த 2 நபர்களை பிடித்து காவலர்கள் விசாரணை நடத்தி வருகின்றனர். விசாரணையில் அவர்களின் பெயர் ராகுல் மற்றும் தமிழ்ராஜ் என்பதும் மதுபோதையில் வாகனம் ஓட்டியதற்காக காவலர்கள் அவர்களது வாகனத்தை பறிமுதல் செய்த ஆத்திரத்தில் சாலையில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த கார்களின் கண்ணாடிகளை உடைத்ததும் தெரியவந்தது. திருச்சி மாவட்டத்தில் திருடு போன லாரியை தனிப்படை காவலர்கள் குமரியில் மீட்டனர். திருவெறும்பூரில் வசிக்கும் கிருபை நாயகம் என்பவர் தனது லாரி காணாமல் போனதாக துவாக்குடி காவல் நிலையத்தில் புகார் அளித்தார். இந்த சம்பவத்தில் தனிப்படை போலீசார் விசாரணை நடத்தி கிருபை நாயகத்தின் உறவினரான ஜோஷ்வாவை கைது செய்தனர். குற்றத்தை ஒப்புக்கொண்ட ஜோஷ்வா தனது நண்பரான ராஜாவுடன் சேர்ந்து லாரியை குமரிக்கு எடுத்துச் சென்றதாக கூறியுள்ளார். இதையடுத்து காவல்துறையினர் லாரியை மீட்டு திருச்சிக்கு கொண்டு வந்தனர். விழுப்புரம் மாவட்டம் செஞ்சியில் 27 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் புனரமைக்கப்பட்ட நந்தன் கால்வாய் திட்டத்தின் மூலம் ஏரிகளுக்கு நீர்வரத்து தொடங்கியது. திருவண்ணாமலை மாவட்டம் துறிஞ்சலாற்றிலிருந்து விழுப்புரம் மற்றும் திருவண்ணாமலை மாவட்ட ஏரிகள் பயனடையும் விதமாக நந்தன் கால்வாய் திட்டம் செயல்படுத்தப்பட்டது. பராமரிப்பில்லாமல் இருந்த திட்டத்தை புனரமைக்கும் பணிகள் நடைபெற்று வருகின்றன. பணிகள் நிறைவடையும் நிலையில் தற்போது பெய்த மழையால் துறிஞ்சலாற்றில் நீர்வரத்து அதிகரித்து கீரனூர் அணையில் இருந்து தண்ணீர் திறக்கப்பட்டது. பல ஆண்டுகளுக்கு பிறகு நந்தன் கால்வாயில் தண்ணீர் வந்ததை சிறுபான்மையின நலத்துறை அமைச்சர் செஞ்சி மஸ்தான், திருவண்ணாமலை மாவட்ட ஆட்சியர் மற்றும் பொதுமக்கள் மலர்தூவி வரவேற்றனர். சென்னை தாம்பரத்தில் காவலர்கள் சார்பாக போதை தடுப்பு விழிப்புணர்வு வாக்கத்தான் நடைபெற்றது. தாம்பரம் மாநகர காவல்துறை மற்றும் பள்ளிக்கரணை காவல் மாவட்டம் சார்பில் நடத்தப்பட்ட வாக்கத்தானில் 200க்கும் மேற்பட்ட காவலர்கள் பங்கேற்றனர்.
MCC கல்லூரியிலிருந்து கேம்ப் ரோடு வழியாக பாரத் பல்கலைக்கழகம் வரை 5 கிலோமீட்டர் தூரத்திற்கு பேரணி சென்றது. பின்னர் அனைவரும் போதைப் பொருள் தடுப்பு குறித்து உறுதிமொழி ஏற்றனர். இதனைத் தொடர்ந்து 200 மரக்கன்றுகள் நடப்பட்டன. இந்த நிகழ்வில் எக்னோரா இன்டர்நேஷனல் அமைப்பு தலைவர் செந்தில் பாரி உள்ளிட்ட நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். வலங்கைமான் அருகே கூட்டுக் குடிநீர் திட்டக்குழாயில் ஏற்பட்டுள்ள உடைப்பு பல லட்சம் லிட்டர் தண்ணீர் வீணாகியுள்ளது. தஞ்சை, திருவாரூர், நாகை மாவட்டங்களுக்கு குடிநீர் ஆதாரமாக இருந்து வருவது கொள்ளிடம் கூட்டுக் குடிநீர் திட்டம். இந்நிலையில் குழாய்களில் உடைப்பு ஏற்பட்டு மிக பெருமளவில் பீரிட்டு குடிதண்ணீர் வீணாகி கழிவுநீர் கால்வாயில் கலக்கிறது. கடந்த 5 மாத காலமாக தினமும் 10 லட்சம் லிட்டருக்கு மேல் குடிதண்ணீர் வீணாகி வருவதாக அப்பகுதி மக்கள் கூறுகின்றனர். இதுகுறித்து குடிநீர் வடிகால் வாரிய அதிகாரிகளிடம் முறையிட்டும் எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என்று அப்பகுதிவாசிகள் குற்றம் சாட்டுகின்றனர். விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையத்தில் மாநில அளவிலான சதுரங்க போட்டி தொடங்கியது. ராஜபாளையத்தில் செயல்படும் சதுரங்க கழகம் சார்பில் நடத்தப்படும் இந்த போட்டியில் 12 மாவட்டங்களில் இருந்து 237 பேர் பங்கேற்றுள்ளனர். இதில் சிறுவர் முதல் பெரியவர் வரை ஆர்வத்துடன் கலந்து கொண்டு விளையாடி வருகிறார்கள். மயிலாடுதுறை அரசினர் பெரியார் மருத்துவமனையில் நாம் தமிழர் கட்சியின் சார்பாக இரத்த தான முகாம் நடைபெற்றது. விடுதலை புலிகள் தலைவர் பிரபாகரனின் பிறந்த நாளையொட்டி நாம் தமிழர் கட்சியினர் சார்பில் நடத்தப்பட்ட இந்த முகாமில் பலரும் கலந்து கொண்டு இரத்த தானம் செய்தனர். தஞ்சையில் பக்தர் போல் நடித்து செயின் பறிப்பில் ஈடுபட்டவர் பொதுமக்களிடம் வசமாக பிடிபட்டார். வெண்ணாற்றங்கரையில் உள்ள நரசிம்ம பெருமாள் கோவிலுக்கு உமா என்பவர் உறவினர்களுடன் சுவாமி தரிசனம் செய்ய வந்துள்ளார். அப்போது உமா அணிந்திருந்த 7 சவரன் தங்கச்செயினை அங்கிருந்து ஒருவர் பறித்துவிட்டு தப்ப முயன்றார். உமா கூச்சலிடவே அந்த நபரை பொதுமக்கள் பிடித்து அடித்துள்ளனர். தகவல் அறிந்து அங்கு வந்த காவலர்கள் செயின் பறிப்பில் ஈடுபட்டவரை கைது செய்து விசாரித்து வருகின்றனர். தேசிய பால் தினத்தை முன்னிட்டு ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டிப்பாளையம் அரசு உதவி பெறும் மேல்நிலைப் பள்ளியில் கட்டுரை மற்றும் ஓவியப் போட்டிகள் நடைபெற்றன. வெண்மை புரட்சியின் தந்தை என்று அழைக்கக்கூடிய வர்கீஸ் குரியனின் நினைவாக இந்தியாவின் பால் உற்பத்தி, பொருளாதார முன்னேற்றமும், பால் வள பெருக்கம் உள்ளிட்ட தலைப்புகளில் போட்டிகள் நடத்தப்பட்டன. இதில் 300க்கும் மேற்பட்ட மாணவர்கள் கலந்து கொண்டு தங்களது தனித்திறமைகளை வெளிப்படுத்தினர். போட்டிகளை இந்திய பால்வள சங்கத்தின் தமிழக கிளை தலைவர் ராமமூர்த்தி தொடக்கி வைத்தார். திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூரில் பராமரிப்பின்றி இருக்கும் நகராட்சி பூங்காவை சீரமைக்க அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுக்கின்றனர். 36வது வார்டில் உள்ள கம்பிக்கொல்லை பகுதியில் கடந்த 2016 50 லட்சம் ரூபாய் செலவில் சிறியவர்கள் விளையாடவும் பொதுமக்கள் பயன்படுத்தவும் நகராட்சி சார்பில் பூங்கா உருவாக்கப்பட்டது. தற்போது பராமரிப்பின்றி கால்நடைகளை கட்டியிருக்கும் இடமாக மாறியுள்ளது. மின் விளக்குகள், கழிவறையில் உள்ள பொருட்கள், செயற்கை நீரூற்று உள்ளிட்டவை சேதமடைந்துள்ளன. தென்காசி மாவட்டம் சங்கரன்கோவிலில் தடை செய்யப்பட்ட குட்கா பொருட்களை பதுக்கி வைத்திருந்த சகோதரர்கள் கைது செய்யப்பட்டனர். சேர்ந்தமரம் பகுதியில் உள்ள குடோன் ஒன்றில் குட்கா பொருட்கள் பதுக்கி வைக்கப்பட்டிருப்பதாக காவலர்களுக்கு தகவல் கிடைத்தது. அதன் பேரில் அந்த குடோனில் சோதனை நடத்திய காவலர்கள் சுமார் 1 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள 200 கிலோ குட்கா பொருட்களை பறிமுதல் செய்துள்ளனர். அவற்றை பதுக்கி வைத்திருந்த மாரி, அவரது சகோதரர் பழனி ஆகியோர் கைது செய்யப்பட்டுள்ளனர். மயிலாடுதுறையில் நடைபெற்ற வாக்காளர் சிறப்பு முகாமில் இளம் வாக்காளர்கள் ஏராளமானோர் ஆர்வத்துடன் தங்கள் பெயரை சேர்த்துக் கொண்டனர். தமிழகத்தில் உள்ள அனைத்து வாக்குச்சாவடிகளிலும் 2 நாட்கள் வாக்காளர் சிறப்பு, பெயர் சேர்த்தல், நீக்கல் மற்றும் திருத்த முகாம் நடைபெற்றது. மயிலாடுதுறை மாவட்டத்தில் உள்ள அனைத்து வாக்குச்சாவடிகளிலும் நடத்தப்பட்ட முகாமில் அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சிகளின் முகவர்கள் முன்னிலையில் பலர் ஆர்வத்துடன் கலந்து கொண்டு பெயரை பதிவு செய்தனர். கன்னியாகுமரி மாவட்டம் ஞாரான்விளையில் உள்ள நேசமணி பாலத்தின் இருபுறமும் கழிவுகள் கொட்டப்படுவதை தடுக்க வேண்டும் என அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுக்கின்றனர். வேறு இடத்தைச் சேர்ந்தவர்கள் இரவு நேரத்தில் நெகிழி, இறைச்சி மற்றும் கட்டுமான கழிவுகளை இங்கு கொட்டிச் செல்வதாக கூறப்படுகிறது. இதனால் துர்நாற்றம் வீசுவதால் ஞாரான்விளை மக்கள் பாதிக்கப்படுகின்றனர்.
இதுகுறித்து குழித்துறை நகர்மன்ற தலைவர் ஆசை தம்பியிடம் கேட்டபோது கண்காணிப்பு கேமரா பொருத்தி இப்பிரச்சினைக்கு தீர்வு காண நடவடிக்கை எடுக்கப்படும் என தெரிவித்தார். புதுக்கோட்டை புதிய பேருந்து நிலையம் அருகே நடைபெற்ற மோதல் சம்பவம் தொடர்பாக 18 வயது நிரம்பாத ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். மேலும் இருவரை காவலர்கள் தேடுகின்றனர். புதுக்கோட்டை புதிய பேருந்து நிலையத்தின் திருச்சி பேருந்துகள் நிற்கும் வளாகத்தில் இரு பிரிவினர் ஒருவரை ஒருவர் கட்டைகளால் தாக்கி மோதிக்கொண்டனர். இந்த சம்பவம் தொடர்பான காணொலி காட்சிகள் இணையத்தில் வெளியாகி அதிர்ச்சியை ஏற்படுத்திய நிலையில் பாலிடெக்னிக் படிப்பு முடித்த ஒருவரை காவலர்கள் கைது செய்துள்ளனர். அவருக்கு 18 வயது நிரம்பவில்லை என்பதால் கூர்நோக்கு இல்லத்தில் சேர்க்கப்பட்டார். நீலகிரி மாவட்டம் முதுமலை புலிகள் வன காப்பகத்தில் விலங்குகளை கணக்கெடுக்க தானியங்கி கேமரா பொருத்தும் பணி தொடங்கியது. குறிப்பாக புலி உள்ளிட்ட ஊன்முன்னிகளை கணக்கெடுக்க 191 இடங்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளன. ஒரு இடத்திற்கு 2 கேமராக்கள் வீதம் மொத்தம் 382 கேமராக்களை பொருத்தும் பணி தொடங்கியது. அடுத்த 40 நாட்களுக்குள் கேமரா பொருத்தும் பணி நிறைவடையும் என்று வனத்துறை அதிகாரிகள் கூறுகின்றனர். மாணவர்களின் சிந்தனை சார்ந்த திறனை ஊக்குவிக்கும் விதமாக ராமநாதபுரம் மாவட்டம் ராமேஸ்வரத்தில் அறிவியல் கண்காட்சி நடத்தப்பட்டது. தனியார் பள்ளியில் நடத்தப்பட்ட இந்த கண்காட்சியில் 1 முதல் 10 வரை பயிலும் மாணவர்கள் கலந்து கொண்டு 375 மேற்பட்ட படைப்புகளை காட்சிப்படுத்தினர். இதனை பள்ளி தலைமை ஆசிரியர், ஆசிரியர்கள், பெற்றோர் மற்றும் சக மாணவர்கள் பார்வையிட்டு பாராட்டினர். இந்த கண்காட்சி ஆங்கிலம், தமிழ், அறிவியல், சமூக அறிவியல், கணிதம் என 5 துறைகளின் கீழ் நடைபெற்றது. தனித்துவமான படைப்புகளை காட்சிப்படுத்திய மாணவ மாணவிகளுக்கு பரிசுகளும் சான்றுகளும் வழங்கப்பட்டன. சிவகங்கை மாவட்டம் மானாமதுரையில் சாலைகளில் சுற்றித் திரிந்த மாடுகளை நகராட்சி ஊழியர்கள் பிடித்து அலுவலக வளாகத்தில் கட்டிப்போட்டனர். சாலைகளில் மாடுகளை அவிழ்த்துவிட்டால் அபராதம் விதிக்கப்படும் என்று ஏற்கனவே எச்சரிக்கப்பட்டிருந்த நிலையிலும் மாட்டு உரிமையாளர்கள் பலர் அதனை பொருட்படுத்தவில்லை. இதனையடுத்து சாலைகளில் சுற்றி வந்த மாடுகள் பிடிக்கப்பட்டன. போதைப் பொருளை உபயோகிப்பதால் ஏற்படும் தீங்குகள் குறித்து பொதுமக்களுக்கு விளக்கும் வகையில் திருவள்ளூரில் கல்லூரி மாணவ மாணவிகள் விழிப்புணர்வு பேரணி சென்றனர். மதுவை ஒழிப்போம், புகையிலையை கைவிடுவோம், புகை நமக்கு பகை போன்ற பதாகைகளை ஏந்தி நசரத் பேட்டையிலிருந்து செம்பரம்பாக்கம் வரை சுமார் 2 கிலோமீட்டர் தூரத்திற்கு மாணவர்கள் பேரணியாக சென்றனர். இந்த பேரணியில் கல்லூரி பேராசிரியர்கள், காவலர்கள் உள்ளிட்டோரும் கலந்து கொண்டனர். திருவள்ளூர் மாவட்டம் மீஞ்சூர் ஆரம்ப சுகாதார நிலையத்தில் மருத்துவ அலுவலர்களுக்கு இடையே ஏற்பட்ட தகராறு தொடர்பாக வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. மருத்துவ அலுவலர்கள் டேவிட் செந்தில்குமார் மற்றும் விஜந்தன் ஆகியோருக்கு இடையே பணி தொடர்பாக வாய் தகராறு ஏற்பட்டதாக தெரிகிறது. அப்போது விஜந்தனை டேவிட் செந்தில்குமார் தாக்கியதாக தெரிகிறது. இதுகுறித்து விஜந்தன் மீஞ்சூர் காவல் நிலையத்தில் புகார் அளித்தார். மேலும் டேவிட் செந்தில்குமார் மீது துறை ரீதியாக நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தி மருத்துவர்கள், செவிலியர்கள் உள்ளிட்டோர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர்.